நண்பர்களே வணக்கம். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு டெமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எஃப்ஐ மாடலு, BA6 மாடல் உங்களுக்கு தெரியும், இன்ஜெக்டர் மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டெமோவை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப் ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து வால்வ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து T+ மவுத்து வால்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம நார்மலாக ஏசிஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய நம்ம டேப்பு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பிஎஸ்சி வந்து இதில் வந்து ப்ரெஷர் இப்போ உள்ளே இருக்கும், லோடு கொடுத்துருக்கோம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டைரெக்டாக அந்த டியூப் வந்து டைரெக்டாக நம்ம வந்து இன்ஜெக்டரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். சரி, இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். சரி, இதையும் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். இப்போ பார்க்கலாம் வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நண்பர்களே பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபியூல் பம்பிலிருந்து பெட்ரோலோடைய ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வண்டி ஐடியலிங் ஆஃப் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ரேஸ் பண்ணுங்கள், ரேஸ் பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இப்படியும் ஒரு வழியில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ப்ரெஷர் மூலியமாகவும் நம்ம வந்து இன்ஜெக்டர் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சின்ன ஒரு டெமோ தான். ஸோ உங்களுக்கு தெரியும் பம்ப் எப்படி எவ்வளோ ப்ரெஷரில் வந்து அவுட்புட் தள்ளிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த வண்டி எதுக்காக நம்ம பிரித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஹார்ன் ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வண்டி வந்தது. சரி, எக்ஸ்ட்ரா ஹார்ன் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு, ஏன் அப்படி வந்து நம்ம வந்து ஃபியூல் பம்பை கழட்டிட்டு இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூல் பம்பை கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபியூல் பம்பை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் ஃபியூல் பம்பு ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து பம்பு வந்து ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெட்ரோலோட வந்து ஃபியூல் பம்பை வந்து ரன் பண்ண வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஃபியூல் பம்பை நம்ம வந்து பம்பே இல்லாத ஏதாவது ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துருப்போம், அதையும் பண்ணிகிட்ருக்கோம், யோசிச்சுட்ருக்கோம். சரி, இது முதல் முயற்சியாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். நன்றி நண்பர்களே. நண்பர்களே பாருங்கள், ஒரு இன்னொரு சின்ன முயற்சி என்ன கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் ஆகுதா, அந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல் இதில் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்ஜெக்டர் வந்து சரியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து இதுக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ECU-லிருந்து வரக்கூடிய வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் வரும். ஸோ 9 வோல்ட் பேட்டரி கொடுத்தாவே போதும். இதில் வந்து சொல்லிநாடி காயில் தான் உள்ளே கொடுத்துருப்பாங்க. 9 வோல்ட் கொடுக்கும்போது இந்த காயில் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகும்போது இந்த இன்ஜெக்டர் வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண முடியும். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு, அது எப்படி ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டீமோ பார்க்கலாம். பாருங்கள், வோல்ட்டு கொடுக்குறோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகுது. ஸோ இன்ஜெக்டரில் வந்து வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து நம்ம வோல்ட்டு கொடுக்கும்போது சுவிச்சிங் ஆன் ஆகுது. சுவிச்சிங் ஆனும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கேனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்குது. இந்த ப்ரெஷர் மூலிமா நமக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எந்த டியூப்பும் நம்ம கனெக்ட் பண்ணல, இது மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ வந்து இந்த இன்ஜெக்டர் வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதில் ஏதாவது நண்பர்கள் கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள், இதை மாற்ற வந்து ஏதாவது செக் பண்ணுறதுக்கு வேறு வழிகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதை இன்னும் கற்றுக்குவோம். நன்றி நண்பர்களே.